சிசில்டு செஸ்ட் இருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி செதுக்கின மாதிரி செஸ்ட் இருக்கு. ஆனால் டைட்டாக டிஷர்ட் போடும்போது அந்த நிப்பிள் மட்டும் வெளியில் அந்த காம்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து கைனகோமாஸ்டியா, எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. நல்ல சிசில்டு பாடியில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அந்த காம்பு டைட்டாக டிஷர்ட் போட்டிங்கன்னா முக்காவாசி மென்னுக்கு அது தெரியும். அது தெரியறனால உங்களுக்கு கைனோகாமாஸ்டியா இருக்குங்கிறது தவறு. அதே இதில் அந்த காம்பில் நீங்கள் ஒரு ஏசி பட்டாலோ ஒரு கோல்டு வாட்டர் தெளிச்சிங்கன்னா அது சுருங்கும், சுருங்கும் போது உள்ளே போயிடுது. இந்த மாதிரி நிப்பிள் தெரியுது, எனக்கு நிப்பிளே தெரியக்கூடாது, அது கைனோகாமாஸ்டி, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்புறமும் நிப்பிள் தெரியுது, எனக்கு திரும்பி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது அதுக்காக அந்த நிப்பிளை உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சர்ஜரி பண்ணிங்கன்னா சம்டைம் யூ கேன் கெட் இன்வெர்டட் நிப்பிள். அதாவது நார்மலாக ஒரு மென்னுக்கு எக்ஸைட் ஆகும்போது அந்த நிப்பிள் வந்து சுருங்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நிப்பிள் ஸ்கின் லெவலோட நிப்பிளுங்கிறது வெளியே தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னில் ஏரியோலான அந்த கருப்பு பாகம், அதுக்கு நடுவில் நிப்பிள் இருக்குது. நிப்பிள் வந்து எல்லா ஆண்களுக்குமே அந்த ஏரியோலாவை வந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த நிப்பிள் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அந்த டைட் டிஷர்ட்டில் தெரியும். ஸோ நிப்பிள் மட்டும் தெரிகிறது வந்து இஸ் நாட் கைனகோமாஸ்டியா. Thank you.